வணக்கம் புதிகை நேயர்கள் அனைவருக்கும். என் பேர் வெற்றிசெல்வி மகேந்திரவர்மன். நான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ண போகிறேன். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லது. தேங்காய் லட்டு ரொம்ப ஈஸியாகவும் கூட பண்ணிடலாம். அது ஒரு 10-15 நிமிஷத்தில் இந்த தேங்காய் லட்டு பண்ணிடலாம். இதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்குறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். தேங்காய் பொடி, இது தேங்காய் வந்து இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குது. இது இப்போ பேக்கெட்டில் தேங்காய் பொடி அந்த மாதிரி இது வாங்கி, இது ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு இந்த கண்டென்ஸ்டன்ட் மில்க்கு வந்து நான் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். அது வதக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் நெய், ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இந்த தேங்காய் பொடி வறுக்க போகிறோம், லட்டு பிடிக்க போகிறோம். நான் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு காஞ்ச உடனே அதில் இந்த தேங்காய் பொடியை போட்டு சும்மா ஒரு 2 பரட்டு புரட்டணும், அவ்வளோதான். ரொம்ப வதக்கலாம் வேண்டாம். கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வதக்கணும், சரிங்களா? கொஞ்சம், அவ்வளோதான். இப்போ இந்த கண்டென்சல் மில்க் எடுத்து வச்சுருக்கோம்ல, இப்போ வதக்கிட்டு இதை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வர வரையும் நீங்கள் அந்த மில்க் மைடு போட்டு கலந்து விடணும். லட்டு பிடிக்கிற பதத்துக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த கண்டென்சன் மில்க் போட்டு கலந்து விடணும். கலந்துட்டு நம்ம அப்புறம் லட்டு பிடிக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த தேங்காய் லட்டுக்கு நம்ம ஏலக்காய் பொடி சர்க்கரை எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இதனுடைய அந்த கண்டென்சன் மில்க்கு அந்த தேங்காவினுடைய அதனுடைய டேஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும். ஏலக்காய் பொடி போட்டால் நம்ம அதனுடைய டேஸ்ட்டு மாறிடும், தேங்காய் பர்பி மாதிரி ஆகிடும். இது தேங்காய் லட்டு இது, அதனால் இது வந்து நீங்கள் வெறும் இந்த கண்டென்சர் மில்க் மட்டும் போட்டு தேங்காய் பொடியை போட்டு கலந்து, இப்போ லட்டு நான் பிடிக்கும்போது காமிக்கிறேன் எப்படி லட்டு பிடிச்சிட்டு மேலே தேங்காய் பொடியை போட்டு வச்சா ரொம்ப அருமையாக இருக்கும். லட்டு பிடிக்கும்போது கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க, கையில் ஒட்டாமல் வரும். அதுக்காக கொஞ்சம் தேங்காய் பொடி நான் அதில் எடுத்து வச்சுருக்கேன். பெருசாக வேணாலும் பெருசாக பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு சின்ன சைஸ் வேணாலும் சின்ன சைஸ் பிடிச்சிக்கலாம். லட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் பிடிச்சிக்கலாம். இரநூறு கிராம் பேக்கெட்டு தேங்காய் பொடி, அதுவும் ஒரு கப்பு ஃபுல்லாக நான் கண்டென்சல் மில்க் எடுத்தேன். அதுவும் சேர்த்து உங்களுக்கு ஒரு 15-20 லட்டு வரும் அந்த பேக்கெட்டில். உங்களுக்கு தேங்காய் லட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் வந்து ஒரு 200 கிராம் பேக்கெட்டு ஒரு கப்பு கண்டென்சன் மில்க் போட்டு பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஒரு 10 நாள் ஆனாலுமே கெடாது இந்த தேங்காய் லட்டு, அப்படியே இருக்கும். குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இது எங்களுடைய ஃபேவரெட்டு, எங்கள் ஃபேமிலி ஃபேவரெட் இது இந்த லட்டு. இந்த டீல் விருந்தாளிங்க யாருன்னா வந்துட்டாங்கன்னா ஸ்வீட் பண்ணணுன்னா நீங்கள் உடனே வந்து இந்த லட்டு பண்ணிங்கன்னா உங்கள் விருந்தாளிங்க அசந்து போயிடுவாங்க, வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் இந்த லட்டு. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.